வணக்கம் நண்பர்களே, பாம் ஸ்டோரி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வெற்றிலை கொடியை சாடியில் வளர்ப்பது தொடர்பாக பார்ப்போம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்கள். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்து கொள்ளுங்கள். பாம் ஸ்டோரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். வெற்றிலை கொடியை வளர்க்க ஆசைப்படும் நண்பர்கள் முதலில் வெற்றிலை கொடியை வளர்த்து வரும் பக்கத்து வீட்டிலோ அல்லது உங்களுடைய நண்பர்களிடத்திலிருந்தோ வெற்றிலை கொடியிலிருந்து ஒரு கட்டிங்கை எடுங்கள். அதில் வேர் வந்திருக்க வேண்டும். அதாவது வெற்றிலை கொடியை பார்த்தால் ஒவ்வொரு கணுக்களுக்கு இடையிலும் வேர் வரும். அப்படியான ஒரு கட்டிங்கை எடுங்கள். அதை நீங்கள் பதியம் வையுங்கள். வெற்றிலை கொடியை நிலத்திலும் வைக்கலாம், தாடியிலும் வைக்கலாம். ஆனால் குளிரான இடத்தில் வைத்தால்தான் வெற்றிலை கொடி செழிப்பாக வளரும். இந்த வெற்றிலை கொடியில் அதிக மருத்துவ குணம் கொண்டதால் ஒவ்வொருவருடைய வீட்டிலேயும் இந்த வெற்றிலை கொடி வளர்ப்பது நிறையவே நல்லது. விஷ ஜந்துக்கள் கடித்தால் அந்த விஷத்தை முறிக்கும் ஆற்றல் கொண்டது. தமிழ்பாடு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் இந்த வெற்றிலையை எடுத்து மென்றால் தமிழ்பாடு தொடர்பான பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். அதே போல வெற்றிலை காம்பில் அதிக கல்சியம் இருப்பதால் பாலூட்டும் தாய்மார்கள் அதை சாப்பிட்டால் கல்சியம் தொடர்பான பிரச்சனைகள் வராது. மலச்சிக்கலை சரி செய்யும் மருந்தாகவும் வெற்றிலை இருக்கு. பொதுவாக 40 வயது தாண்டியவர்கள் மதிய சாப்பாட்டிற்கு பிறகு வெற்றிலையை போட்டால் சமீபாடு தொடர்பான பிரச்சனைகள் சீர் செய்து கொள்ளலாம். சின்ன பிள்ளைகளுக்கு நெஞ்சு சளியை போக்கவும் வெற்றிலை உதவுகிறது. இப்படி வெற்றிலையின் மருத்துவ குணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். வெற்றிலை கொடியை சிலர் அழகிற்காகவும் வளர்க்கிறார்கள். வீட்டிற்கு முன்பக்கமாகவோ அல்லது பந்தல் போட்டோ அழகுபடுத்தவே வெற்றிலை கொடியை பயன்படுத்துகிறார்கள். பார்ப்பதற்கு பச்சை பசேலென இருப்பதால் கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும். இந்த வெற்றிலை கொடியில் இருக்கும் இலைகள் பெரிதாக வளர வேண்டுமென்றால் அதன் மண் கலவையும் சத்தானதாக இருக்க வேண்டும். சாடிகளில் வெற்றிலை கொடி வைப்பவர்கள் கிழமைக்கு ஒரு முறையாவது வெற்றிலை கொடிக்கு இயற்கையான பசலைகளை சேர்த்தால் வெற்றிலை கொடியில் அதிக துளிர் விடுவதோடு இலையும் பெரிதாக இருக்கும். சாடியில் வளர்க்கும் போது சாடிக்குள் தேவையில்லாமல் வளரும் செடிகளையும் கிழமைக்கு ஒருமுறை பார்த்து அதை அப்புறப்படுத்த வேண்டும். வெற்றிலை கொடியில் காய்ந்த இலைகள், முதிர்ந்த இலைகள் எல்லாவற்றையும் அகற்ற வேண்டும். சாடிகளில் வெற்றிலை கொடி வைப்பவர்கள் படர்வதற்குரியவாறு அதற்கு சப்போர்ட்டுக்கு தடிகளால் கட்டிவிடுங்கள். கொடி நன்றாக வளரும். சாடியில் வெற்றிலை கொடி வளர்ப்பதால் உங்களுக்கு தேவையான இடத்திற்கு மாற்றக்கூடியவாறு இருக்கும். வெற்றிலை கொடியை நிலத்திலும் வைக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாம் ஸ்டோரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். வீட்டிலையும் பக்கத்திலே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். விஷ ஜந்துக்கள் கடித்தால் அந்த விஷத்தை முறிக்கும் ஆற்றல் கொண்டது. தமிழ்பாடு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் இந்த வெற்றிலையை எடுத்து மென்றால் தமிழ்பாடு தொடர்பான பிரச்சனைகள்